ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். இல்ல கியர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து டைட்டா இருக்கும், கம்ப்ரஸ்டா இருக்கும். நீங்க வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து சுத்தம் போய். தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா 40-51 பாத்தீங்கன்னா 5000 ஆர்பிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஹாய் கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பெங்களூரில் இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்க்க போகிறோம்னா, இந்த டாபிக் வந்து பைக்கை சம்மந்தப்படுத்த ஒரு டாபிக் தான். பைக் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறவங்களோ இல்லை பைக் புதுசாக வாங்க போகிறவங்களுக்கும் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் இன் பீரியட். பிரேக் இன் பீரியட்னா என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, வண்டி நம்ம புதுசாக வாங்கிட்டோன்னே நம்ம மெக்கானிக்கோ இல்லை நம்ம வண்டி விற்கிறவங்களோ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, வண்டியை வாங்கிட்டு ஒரு வெறும் 50-60 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து 50-60 கிலோ ஸ்பீடில் தான் நீங்கள் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து சுத்தம் போய். இன்றைக்கி நான் வந்து அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாட் இஸ் தட் பிரேக் இன் பீரியட், அது வந்து எப்படி எப்படி அப்ளிகபிள் ஆகும், அது கரெக்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். பிரேக் இன் பீரியட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வண்டி வாங்கும்போது ஒரு மெக்கானிக்கோ இல்லை வண்டி சேல் பண்ணுறவங்களோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வண்டி ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 50-60 மட்டும் மேக்ஸிமம் போங்க, அதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா இது அப்படின்னா என்னதரா, வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா வண்டி இப்போ நம்ம புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி வருதுன்னா, அவங்க வந்து சிந்தட்டிக் ஆயில் செமி சிந்தட்டிக் ஆயிலுக்கு தவிர்த்து அவங்க வந்து மினரல் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் அவங்க வந்து போடுவாங்க. ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்ஜின் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கியர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டைட்டாக இருக்கும், கம்ப்ரஸ்டாக இருக்கும். அது நம்ம ஓட்ட 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 மட்டும்தான் அது வந்து ரொம்ப லூஸாகவும் ஃப்ரீயாகவும் விரியும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஒன்றுக்கு ஒன்று உரையும் போது அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அயன் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த வெளியில் வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸில் 800 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணோம். அப்போ தான் சர்வீஸ்லேருந்து அந்த மினரல் ஆயிலை எடுத்துகிட்டு சிந்தட்டிக் ஆயிலோ இல்லை செமி சிந்தட்டிக் ஆயிலோ நம்ம வண்டியில் போடுவாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க 50-60 ஓட்டணும் அப்படின்னு சொன்னேன். இது அது வந்து தவறான விஷயம், தப்பு. அவங்க சொல்கிறது வந்து அது வந்து ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மீனிங்ஃபுல்லும் கிடையாது, அது வந்து ஒன்லி ஃபார் ஆர்பிஎம். இந்த குறிப்பிட்ட ஸ்பீடு இந்த குறிப்பிட்ட ஆர்பிஎம் வரைக்கும் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் புதுசாக வாங்கினீங்களோ அந்த புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, மேனுவல் புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என் வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12,000 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்குது, 12,000 ஆர்பிஎம் இருக்குது. அது ஒரு ஒரு வண்டிக்கு வேரி ஆகும், ஓகேங்களா? எனக்கு ஃபஸ்ட் 800 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து ஒன்லி 5000 ஆர்பிஎம்ல வரைக்கும் போகணும். 5000 ஆர்பிஎம்னா இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வண்டி நான் தியேட்டர் பண்ணும்போது இந்த லைன் 5000 போச்சுன்னா, 5000 போச்சுன்னா அது வரைக்கும் தான் நான் வந்து வண்டியை வந்து க்ரூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொன்று மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50cc TVS 50னா அதுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை இப்போ ஒரு 1000cc 1300cc ஹயபூசானா அதுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நம்பர்ஸை நீங்கள் வந்து மேனுவல் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கனாவே இல்லை இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அழகாக தெரிஞ்சிடும். இப்போ 250cc மேக்ஸிமம் 27, 40, 51, 61, 69, 80 பார்த்தீங்கன்னா 5000 ஆர்பிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 80 வரைக்கும் போகுது 6th கியரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் நம்பர் ஒன் டிப்ஸ் ஆஃப்டர் யூ பையிங் த பைக். இல்லை ஒரு புது வண்டி வாங்க போகிறேன்னா இந்த இதுதான் ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது ஏன் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வண்டியோட லைஃபுக்காக மட்டும்தான். வண்டியோட லைஃப், வண்டியோட மைலேஜ், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், வண்டியோட பிக்கப், இதெல்லாம் எல்லாமே வந்து இதில் வரும். இப்போ வந்து உங்களுக்கு போக இன்ஜின் வந்து சேமாக சஸ்டெயினாக இருக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த ஒரு கான்செப்டை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். குழந்தைய டக்குன்னு பிறந்த உடனே நடக்க சொல்ல முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தகுந்து கொஞ்சம் கொஞ்சம் நடந்தால் தான் அதுக்கு வந்து அந்த ஒரு பேசிக்ஸ் தெரியும். அதேமாரி சிஸ்டம்ஸ் தான் மிஷின்ஸ்க்கும். இந்த சிஸ்டம் தான்
அந்த பிரேக் இன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் டூ டாபிக் எப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் நம்பர் ஒன் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் டூ எதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து இப்போ புது வண்டி வாங்குறீங்க, உங்களுக்கு இன்னும் 1000 கிலோமீட்டர்ஸோ 1500 கிலோமீட்டர்ஸோ வண்டி ஓடலை அப்படின்னா, வண்டியை வந்து ரொம்ப நேரம் ஐடிலிங்கில் விடாதீங்க. ஐடிலிங்னா இதுதான். ஸோ இதுமாரி புது வண்டியை வந்து நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு, ஒரு இப்போ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஐடிலிங் விடலாம். ஆஃப்டர் தட் யூ டோன்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன, ஐடிலிங்கு விடாதீங்க வண்டியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிப்ஸ் நம்பர் டூ. தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ண மாட்டாங்க. ஸோ சில பேர் இது பண்ணுவாங்க. இப்போ வண்டி ஆன் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் டி ஆக்சிலேட்டர் டக்கு டக்குன்னு கொடுக்காதீங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து ஆக்சிலேட்டர் சர்ன்னு திருப்பிக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு நம்ம அது வந்து அந்த ஒரு சினாரியோக்கு நீங்கள் வேண்டும்னா அது பண்ணலாம். இல்லை சில பேர்லாம் வந்து அது ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க, டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, டக்குன்னு டி ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுன்னு. அது தவிர்த்துருங்க. ஸோ வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த தேர்டு டிப். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாகவும் ரொம்ப நாலேஜபிளாகவும் இருந்திருக்கும். இந்த ஒரு மூணு டிப்ஸ் தான் வந்து வண்டியை புதுசாக நம்ம வாங்கிட்டோடனே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மூணு டிப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு டிப் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். அது வந்து நீங்கள் ஒரு உங்கள் புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக இப்போ தான் ரீசெண்டாக வண்டி வாங்கியிருக்கீங்கன்னா, அந்த 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 ஸ்டெப்பை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட புக்கு இல்லை உங்களோட வண்டியோட மேனுவலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா புதுசாக வண்டி வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இல்லை ட்ராவல் வீடியோவான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் கைஸ். ஓகே, அண்டில் தென் சைனிங் ஆஃப் சந்தோஷ். பாய்.